வெல்கம் டு ஜாஸ்ய அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷலான காரவடை. தீபாவளினாலே நம்ம நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெண்டு மூணு நாள் முன்னாக்கிட்டே செஞ்சு வச்சுருவோம். ஆனால் தீபாவளி அன்னைக்கு காலையில் செய்யக்கூடியது சில பலகாரம் இருக்குது. அதில் என்ன பலகாரம் தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு காலையில் செய்வோம், அப்பேற்பட்ட என்ன பலகாரத்தில் முக்கிய இடம் பிடிக்கிறது தான் இந்த வடை மாதிரியான ரெசிபி. நம்ம நிறைய மெது வடை, மசால் வடை, பஜ்ஜி எல்லாமே செய்வோம். ஆனால் திருநெல்வேலிக்கே உரித்தான இந்த காரவடையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இந்த டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த காரவடையோட சிறப்பு. அப்பேற்பட்ட காரவடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த காரவடையை இந்த சாம்பார் சட்னி டீயோடு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். இந்த காரவடை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ கடை ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய காரவடை வந்து பட்டாணி பருப்பை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. எனக்கு பட்டாணி பருப்பு கிடைக்கலங்கிறதால நான் வெள்ளை உலர் பட்டாணியை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் செஞ்சாலும் அதே சுவை மாறாமல் நம்மளுக்கு காரவடை கிடைக்கும். ஒரு கப் பட்டாணி பருப்பு எடுத்தோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். நான் வந்து 2 கப்பு வெள்ளை பட்டாணியை வந்து முந்தின நாள் ஈரவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து போதுமான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பையும் தனியாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உலர் பட்டாணினா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து சரியாக இருக்கும். நான் 2 கப்பு உலர் பட்டாணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு விப்பர் மோடில் போட்டு ஒரு சுற்று சுற்று எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெள்ளைப்பட்டாணி வந்து டைரெக்டாக நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா கிரைண்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகும், நம்மளுக்கு அறப்படாது. அதனால இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல போட்டு ஒரு தடவை சுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதே நீங்கள் பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரொசீஜரை ஃபுல்லு ஸ்கிப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் கிரைண்டர்லேயே போட்டுடலாம். இப்போ நம்ம கிரைண்டர் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கிரைண்டர் லைட்டாக ஓட விட்டுருங்க. லைட்டாக பச்சை மிளகா அறப்பட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்த பட்டாணி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஓட விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து லைட்டாக ஸ்ட்ரக் ஆக மாதிரி இருந்ததால 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை தாண்டி தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா பூத்து வரும், அந்த அளவுக்கு நைஸாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு பக்குவம், பார்க்கும்போது நல்லா பூத்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சத ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நான் வந்து 1 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமும் 1 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுடைய சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ரெசிபிஸ், ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வடமாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வடையை வந்து நம்ம எப்படி போடணும்னா நல்லா இந்த மாதிரி கும்மலாக எடுத்து ஒரு உருண்டை பால் ஷேப்பில் எடுத்து வச்சுட்டு போடணும். ஃப்ளாட் பண்ணக்கூடாது, அப்படியே கும்மலாகவே எடுத்து நம்ம இப்படி கிள்ளி கிள்ளி போடுற மாதிரியே பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து போட்டுக்கணும். இப்படி போடும்போது எண்ணெயில் வந்து அது மிதக்க தான் செய்யும், அடியில் போகாது. ஏன்னா இது வந்து ரொம்ப காத்தாக தான் இருக்கும். அது அப்படி இருந்தால் தான் இந்த வடை வந்து நல்லா நம்மளுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு 5 இல்லை 6 வடையை நம்ம போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமை வந்து வச்சுக்கோங்க. ரொம்பையும் சிம்மும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொன்னிறமாகறதண்டி பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் ஆனவுடனே நல்லா திருப்பி விடுங்க. நல்லா எல்லா இடமும் ஒரே மாதிரியான கலர் வரணும்னா 1 நிமிஷத்துக்கு இடையில நம்ம திருப்பி விட்டுக்கணும். இல்லைனா பேஸ் மட்டும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும். அதனால இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுடைய காரவடை வந்து நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ முழுக்க முழுக்க நல்லா கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வடையை வந்து நம்ம 1 டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து போட்டுடலாம். நம்மளுடைய இந்த காரவடையை வந்து ஈவினிங்க்கு டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அதே சமயம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதா இருந்தால் நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரியே ஒரு பவுலில் வடையை எடுத்து பிச்சு போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு டிஃபன் சாம்பாரும் சட்னியும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரியான சூப்பரான காரவடை தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியான காரவடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.